ஓகே, ஹாய். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் டீச்சர் ஓகே. நல்லா படிச்சேன். ரைட். எனக்கு இன்னைக்கு சரியான கோவம். மூன்று பேர் தான் ஹோம்ஒர்க் அனுப்பி இருக்கீங்க. மற்றாக்கள் எல்லாம் என்ன செய்த நீங்க? கமல்யா, ரவீன், லுக்ஷா. மட்டாக்கள் எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்ப இல்லை. ரெண்டு ஒரு ஆரோ ஒரு ஆள் அனுப்பினா எனக்கு டவுன்லோட் பண்ணிடலாம் இருந்தது. மற்றது ஆரோ ஒரு ஆள் அனுப்பி இருக்கு, பெயர் ஒன்றும் இல்லாமல். எனக்கு அது ஆரோன்னு தெரியல. ஆக மூன்று பேர் தான் பெயர் போட்டு ஹோம்ஒர்க் செய்திருந்தது. தட் இஸ் கமல்யா, ரவீன் அண்ட் லுக்ஷா. டினு, ஏன் நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பில்லை? அனுப்பிடுற நீங்களா ஹோம்ஒர்க்? நீங்க சின்ன பிள்ளைகள் இல்லையம்மா. நீங்க மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்பு பிள்ளைகள் இல்லை. அவையில நான் 10 தரம் கேட்கலாம். நீங்க ஆறாம் வகுப்பு பெரிய கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள். உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் வந்து இதுல உங்களுக்கு இருந்து மினக்கட்டு படிச்சு நீங்க சும்மா இதுல ஒரு மனத்தியாலம் இருந்து செய்து போட்டு பிராக்டிஸ் பண்ணாட்டி கணக்கு இம்ப்ரூவ் பண்ணேக்காது. நீங்க செய்த கணக்கையே 100 தரம் செய்தாலுமே எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்க, நானும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் தான் பார்ப்பேன். எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பாத ஆக்களை நான் நளினி ஆண்டிக்கு சொல்லிட்டு நாங்கள் வேற பிள்ளைகள் எடுப்போம். ஏன்னா நேரம் வீணாக்குறதுல எந்த வித பிரயோசனமே இல்லை. உங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, எங்களுக்கும் பிரயோசனம். கணக்கு முக்கியமா. நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, செய்த கணக்கை, நான் தந்த கணக்கை, புத்தகத்துல இருக்கிற கணக்கை, ஸ்கூல்ல நீங்க படிச்ச கணக்கை திருப்பி திருப்பி நீங்க செய்யறதால ஒன்றுமே நீங்க லூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க அதால நன்மைதான் பெறுவீங்க. அப்ப நான் தார கணக்கையே நீங்க செய்யறீங்க இல்லையண்டா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இன்னைக்கு கடைசியா உங்களுக்கு சொல்றேன், ரைட்டா? ஹோம்ஒர்க் சொல்லி, பெயர் போட்டு, செய்கபடி போட்டு, கணக்கு அதை எனக்கு திங்கட்கிழமை உங்களோட நேரம் இரவுக்கு முதல் அனுப்பாத ஆக்கள். இன்னும் ரெண்டு கிளாஸ் நாங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்க இந்த கிளாஸ்ல படிக்கிறதா இல்லையான்றதை யோசிக்கணும். லுக்ஷானும் ரவீன் குமாரும் செய்திருக்கிறீங்க, சரியா? கமல்யாக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த அறிகுறிகளை. பெருசு சின்ன, பெருசு சின்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் அடிக்குது. நீங்க லுக்ஷானும் ரவீனும் நீங்க செய்தது சரி. நீங்க செய்த அனுப்பின கணக்குகள் ரைட். இதுல வந்து கமல்யா தான் சொல்லுங்க. இப்ப சய 8 சய 11 விட பெருசா சின்னனா? சய 8 பெருசு. நீங்க என்ன செய்தி அனுப்பின நீங்க கொப்பியில என்ன குறி போட்டிருக்கிறீங்க? சய 8 உங்களுக்கு தெரியுது, ஆனா நீங்க குறியீடுல கன்ஃபியூஷன் இருக்கா? அந்த சின்னன்னு சொல்றதுக்கும் பெருசன்னு சொல்றதுக்கும் குறியீடு என்ன மாதிரி போடணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குதா? இல்லாட்டி ஏன் நீங்க அந்த புள்ள விட்ட நீங்க? கமல்யா, அப்ப இப்ப இது வந்து இந்த குறியீடு வந்து என்னத்தை குறிக்கும்? இதுக்கு முன்னுக்கு இருக்கிறவன் வந்து என்னவா இருக்கும்? இந்த குறியீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறவன் சின்ன அண்ணா, பெரிய பெரிய அண்ணா இருக்கும். இஞ்சால இருக்கிறவன் சின்ன அண்ணா இருக்கும். இப்ப இது வந்து இந்த பெருசு இந்த எண்ணை விட. இப்படி போட்டா பெருசு, இப்படி போட்டா முன்னுக்கு இருக்கிறவன் என்னது? முன்னுக்கு இருக்கிறவன் சிறியாடு. நீங்க இதுல தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி எல்லா கணக்குமே அந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே நீங்க மாறி மாறி போட்டிருக்கீங்க.
ஆனா நீங்க வேறே ஒரு கேள்விக்கு சரியா விட போட்டுக்கிறீங்க. அப்ப அதுல இருந்தா நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு அந்த குறியீட்டுல ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வந்துட்டது. இப்ப நீங்க கவனமா இருக்கணும், அந்த குறியீடு உங்களுக்கு கணக்கு விலகினாலும் சில நேரம் அந்த குறியீடு சரியா போராட்டி உங்களுக்கு பிடிக்கும். இந்த அடையாளம் போட்டா இந்த அடையாளத்துக்கு முன்னுக்கு இருக்கிறவன் பெருசா இருக்கணும், பின்னுக்கு இருக்கிறவன் சின்னனா இருக்கணும். இந்த அடையாளம் போட்டீங்களா முன்னுக்கு இருக்கிறவன் சின்னனா இருக்கும், பின்னுக்கு இருக்கிறவன் பெருசா இருக்கும். சரியா? நீங்க மற்ற செய்யாது செய்து அனுப்பாதார்கள் கமிஷ்கா, நான் உங்களை பார்க்கல உங்களோட கொப்பி. எனக்கு நீங்க பேர் பெயர் இல்லாதபடியா எனக்கு ஆட்டியன்னு தெரியல, நான் திருத்தேல. டினு நீங்க அனுப்பல, கிலோஷன் நீங்க அனுப்பினு சொல்றீங்க, ஆனா அங்கேயும் ஒரு தட்ட பேப்பரும் அங்க இல்ல கிலோஷன்ட. ஏரனும் எனக்கு தெரியல டவுன்லோட் பண்ணினது, பதில நான் திருத்தேல உங்களுடைய ஒரு தட்டையும். நீங்க சரியா செய்திருக்கிறீங்களா பா இல்லையான்றது எனக்கு பார்க்க இயலாது. நான் கடைசியா எனக்கு இந்த குறியீட்டுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கிறபடியா, டினு கமிஷ்கா கிலோஷன் ஏரன், எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க நாலு பேரும் அனுப்புறீங்க இந்த ஹோம்ஒர்க்க. நீங்க செய்திருக்கீங்க தானே நாலு பேரும்? நாலு பேரும் செய்திருக்கீங்க. எனக்கு கமிஷ்கா நீங்க அனுப்ப தேவையில்லை, என்னடா எனக்கு இப்ப தெரியும் உங்களோட பேரு தானுண்டு. ஆனா இனிமேல் நீங்க பேர் போட்டு அனுப்பணும் கமிஷ்கா. சரியா? சரி டீச்சர். டினு கிலோஷன் ஏரன் மூன்று பேரும் இந்த கிளாஸ் முடிஞ்ச கையோட எனக்கு நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் அனுப்பணும். நான் அதற்கா திருப்பி பார்க்கணும், என்னன்னா இந்த குறியீட்டுல சில கன்ஃபியூஷன் வரலாம், நீங்க எப்படி செய்திருக்கிறீங்களேன்னு பார்க்கணும். சரியா? இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் காலங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் ஹெல்தியர் செய்வோம். சரியா? எல்லாருக்கும் மணி பார்க்க தெரியும் தானே? எல்லாரும் மணி பார்க்கீங்க. ஒரு நாளில எத்தனை மணித்தியால ஏறன் அன்மியூட் பண்ணுங்க. ஏறன் கதை கேட்குள்ள ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடங்கள் கிலோஷன்? 60 நிமிடம். ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட்கள் ரவி? 60 செகண்ட் டீச்சர். கமிஷ்கா, ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடங்கள்? 60 டீச்சர். ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட்கள் கமல்யா? 60 செகண்ட் டீச்சர். ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலங்கள் லுக்ஷா? 24 மணித்தியாலங்கள் டீச்சர். ரைட். அப்ப உங்களுக்கு மணி எத்தனை எவ்வளவு மணி கூட்டேக்குல எதுக்கு மேல கூடினா நிமிடத்தை மணித்தியாலமாக்கணும், செகண்ட நிமிடமாக்கணும் எல்லாருக்கும் தெரியும். 60 செகண்டுக்கு மேல வந்தா அது என்ன? 60 செகண்ட் கூட்டேக்குல வந்ததுன்னா அது எத்தனை நிமிடம் ஆகும்? அறுபது செகண்ட் ஆகுது. இப்ப கூட்டுறீங்க கூட்டைக்குல 60 செகண்ட் வரைக்குல அது என்னன்னு போடுவீங்க? அறுபது செகண்ட் அன்னைக்குல எத்தனை நிமிடம்? 60 செகண்ட். ஒரு நிமிடம். அப்ப 60 செகண்ட் கூட்டைக்குள்ள வந்தா அது எப்படி? இப்ப 65 செகண்ட் வந்தா கிலோஷன் என்னண்டு போடுவீங்க? அத அறுபத்தஞ்சு செகண்ட் வந்தா நீங்க அதை என்னண்டு போடுவீங்க? 65 செகண்ட் எழுத மாட்டீங்க, என்னன்னு எழுதுவீங்க? ஒரு நிமிடமும் 5 செகண்டும். வெரி குட். ஒரு நிமிடமும் 5 செகண்ட் சொல்லுவீங்க. அதே மாதிரி 75 செகண்ட் ஏரன் என்னன்னு போடுவீங்க? 2 நிமிடம் 5 செகண்ட்.
75 செகண்ட். ஓ, ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கம்மா? 60 சார். அப்ப 75 செகண்ட்ல 60 போனா மிச்சம் எவ்வளவு? 65 சார். 75 15. அப்ப என்னன்னு போடுவீங்க? அத ஒரு நிமிடம் 15. ஒரு நிமிடம் 15 செகண்ட், ரைட். ஓகே, அப்ப இப்ப இதுல நீங்க ஒரு நேரத்தை 24 மணித்தியாலம், 24 மணித்தியால எண்ணுறதும் 12 மணித்தியாலமான்றதும் தெரியுமா எல்லாருக்கும்? அதுல ஏதாவது இப்ப ஒரு ஒரு மணிய 24 மணித்தியால கணக்கில எத்தனை மணின்னு சொல்லுவோம்? 6. தினு சொல்லுங்க. அப்ப 13.2. ஓகே, 5 மணிய என்னன்னு சொல்லுவீங்க கமல்யா? 5 மணி பின்னேரம். 5 மணிய 17 மணி. ரவி, இரவு 8 மணிய என்னன்னு சொல்லுவீங்க? 20 மணி சார். 20 மணி. கமிஷ்கா, இரவு 9 மணிய என்னன்னு சொல்லுவீங்க? 21 மணி. லுக்ஷார், பின்னேரம் 4 மணிய என்னன்னு சொல்லுவீங்க? பின்னேரம் 4 மணி. 16 மணி. 16 மணி. இரவு 11 மணிய ஏரன் என்னன்னு சொல்லுவீங்க? இரவு 11 மணிய 24 மணித்தியாலத்தில் எப்படி சொல்லுவீங்க? 23 மணி சார். 23 மணி. அப்ப எல்லாருக்கும் அது தெரியுது தானே, 24 மணி நேரத்துல எப்படி சொல்றது நேரத்தை? அப்ப ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட்கள். அது படிச்சுட்டேன் நாங்கள். இப்ப இப்ப இந்த இத ஆறு கமிஷ்கா, இத இத எனக்கு நே இத சொல்லுங்க என்னன்னு சொல்லுவீங்க இந்த நேரத்தை? இந்த இதுல கல பண்ணி இருக்கிறேன். விளங்கியல கேட்க இல்லையம்மா, சொல்லுங்க. 10 நிமிடமும் 10 நிமிடங்களா? ஆ ஆமா டீச்சர். சரி, 10 நிமிடம் அடுத்தது என்னது அப்ப? 25 செகண்ட். அப்ப மிச்சம் என்ன இது? 13 என்ன அப்ப? இல்ல டீச்சர், 10 மணித்தியாலம் சொல்லுங்க. 25 நிமிடம் 13 செகண்ட். வெரி குட். 10 மணித்தியாலம், 25 நிமிடம், 13 செகண்ட். கமல்யா, எனக்கு இந்த முதலாவது மணி சொல்ற நேரத்தை சொல்லுங்க. பாப்பா, 1 மணி 16 செகண்ட். 16 நிமிடங்கள். வெரி குட். ரவீன், ரெண்டாவது சொல்லுங்க. டீச்சர், 8 மணித்தியாலம் டீச்சர்.
எட்டு மணி முப்பது நிமிடம். 30 நிமிடமா வடிவ பாருங்க. இல்ல இருபத்தி ஒன்பது மணி எடுத்து. ஓகே, பிறகு எத்தனை செகண்ட்? மூன்று செகண்ட் டீச்சர். ஆ, எத்தனை செகண்ட்? பதிமூன்று செகண்ட் டீச்சர். 13 செகண்ட், ரைட். லுக்ஷான் மூன்றாவது சொல்லுங்க. 10 மணி டீச்சர். 16 செகண்ட் டீச்சர். ஓகே, ஏரன் நாலாவது சொல்லுங்க. 3:31 டீச்சர். ஓகே, 3:31 ஆகையில 3:32. எத்தனை செகண்ட்? ஐம்பத்தோரு முதலாவது சொல்லுங்க. மியூட்ல இருக்கிறீங்க டினு, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க டினு. 1:00 16 நிமிடம் 59 செகண்ட். ஹிலோஷன் இரண்டாவது சொல்லுங்க. 8:00 29 நிமிடம் 13 செகண்ட். ஓகே, ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப மணி பார்க்க தெரியும் எல்லாருக்கும், ரைட்டா? 24 மணித்தியாலத்துல என்ன மாதிரி சொல்றேன்னு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும், அதுவும் தெரியும். இப்ப வந்து இப்ப HH ன்னு போனா போட்டால் இங்கிலீஷ்ல அது என்னத்தை குறிக்கும்? MM ன்னு போடுறது, SS ன்னு போடுறது செகண்ட், ரைட். எனக்கு இப்ப இத ஏரன் எனக்கு இது இருக்கா வாசிங்க. சார், 1:00 3 நிமிடம் 48 செகண்ட் சார். நீங்க 1:00 சொன்னீங்களா முற்பகலா பிற்பகலான்னு சொல்லணும், இல்லாட்டி நீங்க 24 மணித்தியாலத்துல 13 மணித்தியாலம்னு சொல்லணும். 1 மணி நீங்க சொல்லுங்க திருப்பி. ஒரு மணி பிற்பகல் 1:03 நிமிடம் 48 செகண்ட். ஓகே, அது வந்து நீங்க சாதாரண இதுல சொல்றது, சர்வதேச நியம முறைப்படி சொல்றேன்னா அப்படி சொல்லுவீங்க. 13 மணித்தியாலம் 3 நிமிடம் 48 செகண்ட், ரைட். அது எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? கமிஷ்கா விளங்கிச்சுதா? அது ரவீன், கமல்யா, டினு, லுக்ஷான் எல்லாருக்கும் அது சர்வதேச முறைப்படி சொல்றதும் சாதாரண முறைப்படி சொல்றதும் விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? இந்த கேள்வியை இப்ப செய்யறீங்களா? எனக்கு இப்ப இந்த 8:32 மணித்தியாலத்தில எழுதுங்க, 8:12 மணித்தியாலத்தில எழுதுங்க, பிறகு 20, 8, 16, 11, 15. விளங்கல? புரியல. என்ன புரியல? 12 மணித்தியால கடிகாரம்னா
18க்கு 20 32 அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லுவீங்க? முற்பகல் பிற்பகல். முற்பகல் ஒரு மணி, பிற்பகல் ஒரு மணி. என்ன விளங்கிச்சுதா கமிஷ்கா, இல்லடி கன்ஃபியூஸ்டா? பிற்பகலான்னு போட்டு போடணும். சர்வதேச நியமமுறப்படி 8:32 பன்னெண்டு மணித்தியாலத்துல வருதுண்டா, நீங்க அது முற்பகலா பிற்பகலான்னு போட்டு போடணும். கமிஷ்காவே சொல்லுங்க, 8:32 முதலாவது கேள்வி. அத வந்து 12 மணி நியாயத்தில முறையில சொல்றேன்னா என்னன்னு சொல்லுவீங்க? முற்பகல் 8:32. முற்பகல் 8:32. ரெண்டாவது டினு, ரெண்டாவது என்னன்னு சொல்லுவீங்க? முற்பகல் 8 மணி. ரவி, மூன்றாவது? டீச்சர், முற்பகல் 8 மணி டீச்சர், பிற்பகல் 4 மணி எது டீச்சர்? எது முற்பகல் 8 மணி? மூன்றாவது கணக்கு வந்து 12 மணிக்கு இடத்துல சொல்றேன்னா என்னன்னு சொல்லுவீங்க? பிற்பகல் 8:18 சார். 8:18 வடிவா சொல்லணும். பிற்பகல் 8:18. கிலோஷன் சொல்லுங்க. இத முற்பகல் 8:00 முற்பகல் 8 மணில இருந்து பிற்பகல் 4 மணியை கழிச்சிருச்சு. பிற்பகல் 4 மணி வரைக்கும் அழிக்கும் கால இல்லை, கழிக்கிறது இல்லை. அவையில் வந்து 8 மணில இருந்து 16 மணி வரைக்கும் நோயாளியல பாப்பினமா. அப்ப நீங்க அதை எழுதேக்குள்ள 8 மணி காலை 8 மணி, இப்ப முற்பகல் 8 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரைக்கும். சரியா? ஓகே. கமல்லியா, இந்த இதுக்கு சொல்லுங்க. முற்பகல் 11:30 30 நிமிடங்கள் தொடக்கம், பிற்பகல் 3:45 45 நிமிடங்கள் வரை. நீங்க மூன்றாவதுக்கு என்ன விட லுக்ஷான்? முற்பகல் எவ்வளவம்மா? 8:18. எவ்வளவு சொன்னீங்க? முற்பகலா என்னன்னு சொன்னீங்க? பிற்பகல். ஏரன், கடைசி கேள்வி. பிற்பகல் 11:30 பிற்பகல் 5:45. பிற்பகல் 11:30 பிற்பகல் 5:45 15:45 என்னென்ன? 5:45 வரும். 15 இருந்து என்னத்தை கழிப்பீங்க கண்டுபிடிக்கிறது? என்ன இது கண்டுபிடிப்பீங்க டக்குன்னு பாக்குறேன்டா? 15:45 எவ்வளவு மணி பிற்பகல்ன்னு கண்டுபிடிக்கிறது? 15 இருந்து என்னத்தை கழிப்பீங்க?
டீச்சர் முற்பகல் 11:30 டீச்சர் பிற்பகல் 3:45 டீச்சர் ரைட் 3:45 அப்ப என்ன என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னா 15 நான் என்ன இலக்கமோ அந்த சர்வதேச இதுல போட்டு இருக்கிறதுல இருந்து 12 கழிப்பீங்க 12 வரைக்கும் சரியா இருக்கும் 13:01 14:02 அப்ப என்னன்னு கண்டுபிடிப்பீங்க 14:02 14 × 12 வந்து 2 சரியா அப்படி ஞாபகம் வச்சிருங்க உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க இல்லாட்டி அந்த நியம முறப்படி இலக்கத்தில இருந்து 12 கழிச்சிங்கன்னா வார விடதான் பிற்பகல் மணியா வரும் விளங்கிச்சுதா விளங்கிச்சு இப்ப தியதிய எழுதுறது இப்ப இவ்வளவு நேரம் நாங்க மணி எழுதுற விதம் படிச்சனாங்க இனி வருடம் மாதம் திகதிய எப்படி எழுதுவது இப்ப இத கமல்லியா சொல்லுங்க இது என்ன வாசிப்பீங்க 2015 ஐந்தாம் மாதம் 8 திகதி 2015 ஆண்டு என்று சொல்லுவாங்க 2015 ஆண்டு 5 மாதம் 8 திகதி லுக்ஷான் இதை சொல்லுங்க இது வந்து இப்ப இது உங்களுக்கு தெரியும் நான் 1 60 செகண்ட்டா 2 120 செகண்ட் 3 இது 60 கூட்டி கொண்டு போகணும் அது தெரியும் தான் எங்க உள்ள இருக்கு அப்படி ஏண்டா இந்த கணக்க செய்யுங்க முதலாம் கணக்க என்ன லுக்ஷான் கேட்க இல்லையம்மா கணக்கு புரிய மாட்டுதா என்ன கேட்டிருக்குது பின்னரும் காலங்களை செகண்ட்களில் எழுதுக அப்ப 1 எத்தனை செகண்ட் இருக்கு 60 அதான் கேக்கிறேன் 1 60 செகண்ட்டா 8 எத்தனை செகண்ட்கள் இருக்கும் ஆருக்கு விளங்க கணக்கு லுக்ஷானுக்கு இவ்வளவு நேரம் விளங்கல வேற யாருக்கு கணக்கு விளங்கல உங்களுக்கு விளங்கிச்சுதா உங்களுக்கு விளங்கினதா கணக்கு டினு சரி கிலோஷன் செய்ய லுக்ஷான் செய்யட்டுக்கும் கிலோஷன் 2 என்ன விட 8 480 செகண்ட் கமல்லியா 3 1800 செகண்ட் ரவி 4 கமிஷ்கா 5 கமிஷ்கா நீங்க வீடியோல வரணும் நீங்க வீடியோ ஆடியோ ஒன்று நிப்பாட்டேலா கிளாஸ் தொடங்கினா பிறகு நீங்க எங்க உங்களோட வீடியோ நீங்க அது பெருக்கினது என்ன விட சொன்னீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க நான் 38 கேக்குறேன் 38
கொப்பில் எழுதி பெருக்குங்க 38 60 நிமிடங்களுக்கு 1480 பெருக்குங்கோ சரியா. இன்னொரு என்ன செய்வீங்க? 48 நிமிடத்தை செகண்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்வீங்க? என்னம்மா 48 செகண்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்வீங்க? 60 பெருக்கணும் சார். 48 60 பெருக்கணும். பெருக்குங்க 48 60. செய்துட்டீங்களா நீங்க? அஞ்சாவதுக்கு என்ன, இந்த 38 நிமிடத்துக்கு என்ன போட்டீங்க? 2280. ஓகே, என்னம்மா கமிஷ்கா சொல்லுங்க. அமி கமிஷ்கா என்னம்மா? 38 60 1480. பெருக்குவோம் நாங்கள், பெருக்கல் செய்வோம். இப்போ நாங்கள் இப்போது என்ன செய்ய போகின்றோம்? பெருக்க போகின்றோம். 38 60 பெருக்குவது. கமிஷ்கா தான் சொல்ல போறீங்க. என்னென்னு பெருக்குவீங்க? முதல் சைவரால பெருக்கணும். பெருக்குங்க. சைவரா பூஜ்யத்தால எட்ட பெருக்கினா என்ன விடை? பூஜ்யம். கமிஷ்கா தான் சொல்லணும். என்ன கமிஷ்காக்கு விளங்கல? கொஞ்சம் இருக்க மாட்டார்கள். பூஜ்யத்தை என்னத்தால பெருக்கணும்? மூணால பெருக்கினா என்னது? பணிய போட்டுட்டு புற என்ன செய்வீங்க? எட்டு ஆறால பெருக்கினா என்ன விட? 48 போடுவீங்களா? என்ன போடுவீங்க? 8 போட்டுட்டு அப்புறம் என்ன செய்வீங்க? 4 என்ன செய்வீங்க? நீங்க கதைக்கிறது கேக்குது இல்ல எனக்கு கமிஷ்கா. 4 என்ன செய்வீங்க? எங்க போடுவீங்க? 4 எங்க போடுவீங்க? மேல போடுவீங்க. 4 எங்க போவீங்க? மேல. என்ன செய்வீங்க? 6 3 பெருக்கினா என்ன விட? 18 அப்புறம் என்ன செய்வீங்க? 18 கூட்டினா என்ன நடக்கும்? 20. எவ்வளவுமா? 22 எங்க போடுவீங்க? உங்களுக்கு என்ன வந்தது விட? என்னம்மா? எங்க பிளவிட்டு இருக்கீங்க?
நால நீங்க பக்கத்துல எழுதி இருக்கீங்க, மேல கொண்டு போய் கூட்டாம விளங்கிச்சத அங்க பிள்ள விட்டு இருக்கீங்க. சரி, ஏற உங்களுக்கு 48 செகண்ட்க்கு என்ன விட வந்தது? ஏற மியூட் பண்ணி இருக்கீங்க. 1480 அங்க பிள்ள விட்டு இருக்கீங்க. இப்படி பெருக்குங்க. இப்ப திருப்பி நீங்க, இப்ப நீங்க பெருக்குங்க. இத பெருக்குங்க. எனக்கு இதுல சொல்லுங்க. இப்ப 60 நிமிஷம். என்னம்மா? முதல்ல 8 சைவரையும் பெருக்கணும் சார். ஓ, 8 சைவரையும் பெருக்கி பூஜ்யம் அதையும் போட்டுட்டீங்க. சைவர நாடாலையும் பெருக்கி பூஜ்யம் போட்டுட்டீங்க. அது ரெண்டும் போட்டுட்டீங்க. இப்ப அதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? ஆறு எட்டு ஆனை மட்டையும் பெருக்கினா எவ்வளவு? 48 என்ன செய்வீங்க? இதுல போட்டு 4 என்ன செய்வீங்க? மேல என்ன செய்வீங்க? 6 4 பெறுவீங்க. 6 4 எவ்வளவு? 24. 24 பிறகு என்ன செய்வீங்க? அப்ப நீங்க எங்க பிள்ள விட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன விட வந்தது? 1480 என்னட்டு வந்தது உங்களுக்கு அந்த விட? 1480 அதான் உங்களுக்கு என்ன அந்த விட? இதை விட என்ன என்ன வித்தியாசமா செய்திருக்கீங்க? எங்க பிள்ளை விட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார். ஓகே, கடன் எடுத்து பெருக்கிறதும் அவ்வளவு. அப்ப ரைட், இப்ப அது விளங்குதா? மத்தாக்கள் எல்லாருக்கும் விளங்கிச்சது தானே? இப்ப அது மாத்தி செய்தாச்சு. அதே மாதிரி செகண்ட்களை நிமிடங்கள் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நிமிடங்களை செகண்ட் ஆக்குறதுக்கு 60 என்ன செய்தாங்க? 60 60 நிமிடங்களை செகண்ட் ஆக்குறதுக்கு 60 பெருக்கினாங்க. சரியா? நிமிடங்களை செகண்ட் ஆக்குவதற்கு, செகண்ட்களை நிமிடமாக்குவதற்கு என்ன செய்யணும்? 60 சொல்லுங்க. 60 வகுக்கோணம், சரி, பிரிக்கோணம் அல்லாட்டி வகுக்கோணம். நிமிடங்களை செகண்ட் ஆக்குவதற்கு 60 பெருக்க வேணும். செகண்ட்களை நிமிடம் ஆக்குவதற்கு 60 ரவீன் என்ன செய்யணும்? கவனிக்கலே இல்ல, நான் சொல்றத கவனிக்க. இங்கேயோ போயிட்டீங்க நீங்க, கொஞ்சம் டக்குன்னு இங்கேயோ போயிட்டீங்க. நிமிடங்களை செகண்ட் ஆக்குறதுக்கு 60 என்ன செய்யணும்? நிமிடங்களை செகண்ட் ஆக்குறதுக்கு 60 என்ன செய்யறது? பெருக்கணும் சார். பெருக்கணும். செகண்ட்களை நிமிடம் ஆக்குவதற்கு 60 பிரிக்கணும். கொஞ்சம் கவனிச்சு கொண்டிருக்கணும். மத்தாக்கள் செய்யக்கலையும், மத்தாக்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கலையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னட்டா எல்லார்ட்டையும் நான் மாறி மாறி கேட்கத்தானே வேணும். அதனால கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப இப்ப எங்களுக்கு நேரம் ஆகுது. அங்க
மாணவர்கள் கொஞ்சம் ஹோம்வொர்க்குகள் எழுதுவார். 51 பக்கத்துல பயிற்சி 4-4 முதலாம் கணக்கு முழுக்களும் இரண்டாம் கணக்கு முழுக்களும் பக்கம் 52 பயிற்சி 4-5 இரண்டாவது கணக்கு முழுக்களும் இத செய்வோம். பயிற்சி 4-6 இரண்டாம் கணக்கு நிமிடங்கள் செகண்ட்கள் முடிஞ்சது. நாங்க அடுத்த கிளாஸ் ஹோம்வொர்க்க முடிச்சுட்டு நாட்களுக்கு போவோம். எனக்கு இதுகள் எல்லா விடையலும் செய்ய வழியோட அனுப்பணும், சரியா? எனக்கு செய்ய வழி பார்க்கணும், நான் விட மாத்திரம் எனக்கு போடக்கூடாது, செய்ய வழி வேணும் எல்லாத்துக்கும் எனக்கு. ரைட்டா? ஓகே, பாய் அம்மா, அடுத்த கிளாஸ். தேங்க்யூ, பாய், 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 பா